தமிழ் தமிழ்காதலன் தொலைக்காட்சியர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் வந்து பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிட்டு காஃபி கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க நம்மளே காஃபி போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது ஒரு காஃபி கப் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு காஃபி பொடியை போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை அந்த கப்பில் போட்டுக்கோங்க இது வித்தியாசமான முறை இந்த முறையில் வந்து யாரும் காஃபி போட மாட்டாங்க ஆனால் இந்த முறையில் போட்டிங்கன்னா காஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் வந்து ஒன்று இல்லைனா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பூன் எடுத்து உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக எல்லாமே வந்து பால் காய்ச்சிட்டு அதில் வந்து காஃபித்தூளை போட்டு சர்க்கரை போட்டு கலந்து கொடுத்துருவாங்க அதனால தான் நம்ம வீட்டில் ஒய்ஃப் போகிற காஃபிலாம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இந்த முறையில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை மாதிரி வந்து ஒரு ஒரு நிமிடம் குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த கப்புலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் காஃபி குடிக்க போகிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே போதுமானது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த பால் காய்ச்சலை பாத்திரத்தை எடுத்து அதை வந்து ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது வச்சுட்டு முக்கால் டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் அந்த ஏற்கனவே அந்த ஸ்டவ் மேலே வச்ச பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் டம்ளர் தண்ணி கால் டம்ளர் தண்ணி எடுத்து அந்த பாலில் வந்து ஊற்றுங்க எனக்கு தண்ணி வேணான்றவங்க நீங்கள் ஒரு டம்ளர் பாலாக கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நார்மலாக வந்து ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் பால் கால் டம்ளர் வந்து தண்ணி தான் அதை மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொதித்து பொங்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி பால் எடுத்துடாதீங்க அப்புறம் காஃபியோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது குடிக்கவும் முடியாது ஒரு கொதி அப்படி வெளியில் வரும்போது டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதனால் நம்ம கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பால் வந்து பொங்க ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த காஃபி மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஒரு மணி நேரமாக காஃபி காஃபி காஃபின்னு இப்போ பாருங்க சுவையான அவங்கள விட பெட்டரான ஒரு காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிட்டா போதும் ஏன்னா எல்லாம் நல்லா அந்த ஏற்கனவே இருந்த அந்த காஃபி ப்ரிப்ரேஷனோ ப்ளஸ் இந்த பாலும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஆகணும் அதுக்கு ஏதா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூடான காஃபி ரெடி நீங்களாக வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம் அதனால் சண்டை போடும்போது காஃபி கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் அதற்கான பதிவு தான் இது மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்